வணக்கம், என்னுடைய பெயர் வாசுதேவன். கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி பிரிவில் ஆஃபீஸ் போட்டு வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இந்த மாதிரி டயத்தில் என்னுடைய நண்பர் மூலமாக V3 வாய்ப்பு கிடைச்சிது கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம். சரி, போய் பார்க்கலாம் என்ன தான் பிளான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு போனேன். அங்கே போகும்போது பேசிக் பிளான் இருக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எனக்கு பிடிச்சிருந்து ஜாயின் பண்ண. வீடியோ பார்க்குறதுனா சரி பார்க்கலாம் அப்படின்னு ஜாயின் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீடியோவில் வர மெசேஜ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது, எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, தொடர்ந்து பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது 2019 செப்டம்பரில் வந்து சூப்பர் ப்ரீமியம் பிளான் ஒன்று அறிமுகப்படுத்துகிறோம், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போய் பார்த்தோம். அப்போ வந்து அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் கட்டி 6 மாதம் தொடர்ந்து இதே வேலை வீடியோ பார்த்துட்டு இருந்தோம்னா 7வது மாதத்துலேருந்து நம்ம பார்க்குற வீடியோக்கு சம்பளம் வரும். அல்லது 6 நபர்களை இந்த தொழில் வாய்ப்பில் அறிமுகப்படுத்தணும்னா நம்மளுக்கு அடுத்த நாள்லேருந்து 6வது நபர் அறிமுகப்படுத்தணும், அடுத்த நாள்லேருந்து சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் 18,000 ரூபாய் கட்டி சேர்ந்துட்டு எனது நண்பர்கள் உறவினர்கிட்ட போய் நம்ம பேசினேன். அதில் ஒரு சில நண்பர்கள் இதெல்லாம் வாய்ப்பாக ரொம்ப சிரமம், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு கொஞ்சம் நெகட்டிவாக பேசினாங்க. எனக்கு கம்பெனி மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. தொடர்ந்து முயற்சி பண்ணேன். முயற்சி பண்ணதன் விளைவாக செப்டம்பர் 30 கம்பெனியில் 3வது சேலரி அச்சீவராக ஆனேன். அதை வந்து தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இந்த தொழிலை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது என் வீட்டில் ஒய்ஃபும் நான் மெசேஜெல்லாம் நல்லா இருக்குது எனக்கும் போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கும் ஐடி போட்டு பணம் கட்டி பார்த்துட்ருக்காங்க. பொண்ணு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கும் மெசேஜ் தான் மெயின், மெசேஜ் நல்லா இருக்குது நானும் பார்க்குறேன்னு சொன்னாங்க. சரி, அவங்களும் போட்டு கொடுத்து, பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் ஃபைனல் இயர், அவருக்கும் போட்டு கொடுத்தேன். அவங்க 4 பேரும் பார்த்துட்ருக்குறோம். இதில் நான் மட்டும் சேலரி அச்சீவ் பண்ணது இல்லாமல் அவங்க 3 பேரும் சேலரி அச்சீவ் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து 6 மாதமாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். என் ஒய்ஃப் வந்து 4 மாதமாக சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. பையனும் பொண்ணும் 2 மாதமாக சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதம் நாங்கள் பார்க்குற வேலை பார்த்தீங்கன்னா டெய்லி 1.5 மணி நேரம் வீடியோ பார்க்குறது தான். மாதம் 48,000 ரூபா சம்பளம் வந்துட்டுருக்குங்க ஒரு எங்கள் குடும்பத்துக்கு. இது மட்டும் இல்லாமல் என்னை நம்பி சேர்ந்த 30க்கும் அதிகமான நண்பர்கள் இதில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதில் சேலரி மட்டும் இல்லாமல் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லி நாம் எனக்கு வந்து 3 தடவை கிரெடிட் ஆகிருக்கு. 3000 பொண்ணு பையன் மிஸ்ஸஸ்க்கு 2 தடவை கிரெடிட் ஆகிருக்கு. மொபைல் ரீசார்ஜுக்கு வந்து 600 ரூபா வந்து 4 பேருக்குமே 2 தடவை கிரெடிட் ஆகிருக்கு. இதில் பொருளாதார பலன்கள் மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து டூர் இருக்குது அப்படிங்கிறது வந்து கேள்விப்பட்டு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நான் 6 மாதத்தில் வந்து கம்பெனியில் குடும்பத்தோடு 4 தடவை டூர் போயிட்டு வந்தேன். இதுக்கு முன்னால் பண்ண பிஸ்னஸ்லேயும் டூர் போயிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தா டூர் ஆர்கனைஸர் போட்டு அவங்க சொல்கிற மாதிரி போயிட்டு வந்துட்டுருப்போம். ஆனால் நம்ம வீத்திரி குடும்பத்தில் தான் நம்ம எம்டிஏ முன்னாள் வரவேற்கிலிருந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டும் ஒவ்வொரு ஏற்பாடும் அவரே செஞ்சு கூடவே இருந்து சகஜமாக பழகிறது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு வீத்திரி பெரிய குடும்பத்தில் டூர் போனது மறக்க முடியாத அனுபவம் பல இருக்குது, வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான டூர் கிடைச்சதுங்க. அது மட்டும் இல்லாமல் சேலரி பார்த்தீங்கன்னா கடந்த 5 மாதம் சேலரி வாங்கினது ஒன்றும் பெருசாக இல்லை, நார்மலாக போயிட்டு இருந்தது. எல்லாருக்கும் எல்லோரும் கொடுத்தாங்க, எல்லோரும் வாங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பொருளாதாரம் டோட்டலாக ஸ்தம்பிச்சு உலகமே இன்றைக்கி வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற இந்த நேரத்திலையும் வேலைக்கு போனவங்களாம் 1 மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சவங்க 1ஆம் தேதி சம்பளம் வருமா வராதான்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் 1.5 மணி நேரம் வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதம் சம்பளம் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு குடும்பத் தலைவர் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. இது எங்கள் குடும்பத் தலைவரை பற்றி சொல்லணும்னா அடுத்தவங்களை வாழ வச்சு வாழறது தான் சந்தோஷம். அந்த மாதிரி அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருக்காரு, இன்னும் கண்டிப்பாக தொடர்ந்து செயல்படுத்துவார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நபரை வாழ்க்கையில் சந்திச்சதை நான் என்னோட பாக்கியமாக கருதுறேன். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்த எனது நண்பர் மார்க்கெட்டிங் டைரக்டர் திரு சத்யானந்தன் அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாக நன்றி, இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.